விழிப்புணர்வா இரு, அவ்வளவுதான். மொத்த வேதங்களும் சொல்வது ஒண்ணுதாங்க, விழிப்பாரு. ஏன் விழிப்பா இருந்தனாலதான் எல்லாமே புரிய வரும், தெரிய வரும்ன்றாங்க. இல்லைன்னா மனதின் வேகத்தில் ஓடும் போது நீ எந்த உண்மையும் உணர முடியாது. இதைத்தான் வள்ளலார் சொன்னார், தனித்திரு பசித்திரு விழித்திருங்கிறார். அப்படின்னா என்ன? தனித்திரு பசித்திரு விழித்திரு அப்படின்னா என்ன? யோசிங்க, யோசிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச பதில சொல்லுங்க, நான் பாக்குறேன் என்னதான் சொல்றீங்க. எக்ஸ்பெக்டேஷன் எதுலையுமே இருக்கக்கூடாதுங்க, எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாவே பிரச்சனை தான். வர்றதை ஏத்துக்கக்கூடிய பக்குவம் தான் ஞானமே, அவ்வளவுதான், சிம்பிள். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, விழித்திரு தனித்திரு பசித்திருனா என்ன? தனிமையில் இருப்பது. அப்புறம் வெட்டவெளி பத்தி சொல்லுங்க. நான் இருறா வரண்டா, ஒவ்வொன்னா வரட்டா. அப்புறம் ஆன்ம ஞானம், ஒவ்வொன்றுக்கும் அதுலேயே அர்த்தம் இருக்கு, அதுலேயே அர்த்தம் இருக்கு. அந்த வார்த்தையை கவனிச்சா பதில் சொல்லுங்க, விழித்திருனா என்ன? விழித்திரு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, விழிப்புணர்வா எப்பயுமே இருக்கணும், அதான் விழித்திரு அப்படிங்கிறாரு. எந்த சூழ்நிலையும் விழிப்புணர்வை இழந்துட்டீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு கன்ஃபார்ம். தனித்திரு அப்படின்னா என்ன? மேக்சிமம் தனியாவே இருக்கிறார். ஏன்? உலகத்தோட சேரும்போது மந்தை ஆடுகள் போல மாறிவிடுவீர்கள். அடுத்தவனையே ஃபாலோ பண்ணுவீங்க, அடுத்தவன் சொல்றதே கேட்பீங்க, அடுத்தவங்க கிட்டே இருந்தே எல்லாத்தையும் கத்துப்பீங்க. இதே நீங்க தனித்து இருந்தீங்கன்னா ஆத்மா உங்களுக்கு டீச் பண்ணும். உங்க மனம் முதல்ல டீச் பண்ணும், அப்புறம் ஆத்மா டீச் பண்ண ஆரம்பிச்சோம், காஸ்மிக்கா மாறி. அப்போ தனித்திருப்பதுதான் ஒரு மனிதனுக்கு மாபெரும் ஆற்றல், மாபெரும் சக்தி. இதனாலதான் சொன்னாரு, ஒரு வீடியோ கூட தனிமையில் தான் பல அதிசயங்கள் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல ரொம்ப தெளிவா பேசியிருக்கேன் நான் அதை பத்தி. தனிமையில் அவ்வளோ அதிசயம் நடக்கும். தனக்குள்ள நடக்கக்கூடிய ரசாயன மாற்றங்களை கவனிக்கலாம், தனக்குள்ள நடக்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கவனிக்கலாம், மனதின் வேகத்தை எப்படி இருக்குன்றதை கவனிக்கலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள், என்னென்ன மாதிரியான பாயிண்ட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு, எல்லாத்தையும் கவனிக்கலாம். எல்லாத்தையும் கவனிக்க முடியாது என்பதே கிடையவே கிடையாது, எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா தனித்திருந்தீர்களா, அதான் கேள்வி. டைம் கிடைச்சாவே ஏதாவது வேலை பார்க்கலாமான்னு நினைக்கிறீங்களே தவிர, டைம் கிடைச்சா சும்மா இருக்கலாமான்னு யாருமே தயார் நிலையிலேயே இல்லை, அந்த பக்குவம் இல்லை. சும்மா வா, உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்குது, ஃப்ரீ கேப் கிடைக்குன்னா நீங்க சும்மா தான் இருக்கணும், வேலை செய்யக்கூடாது. பசித்திரு, பசித்திருன்னு எதை சொல்றாரு? பசித்திருனா என்ன? எப்ப பார்த்தாலும் பசியோடையே அப்படியா சொல்றாரு, சாப்பிடாத அப்படின்னு நான் சொல்றாரு. சொல்லுங்க, பசித்திருனா என்ன சொல்லுங்க பாப்போம், தெரிஞ்சுக்கிறேன். ஃபாஸ்டிங், ஃபாஸ்டிங் இல்லை. எஸ் எக்ஸாக்ட்லி, அரை வயிறு தான் சாப்பிட வேண்டும், அதுதான் ரகசியம், அதுதான் உண்மை. உண்மையாகவே உங்களுக்கு ஒரு உண்மையை நான் போதிக்கணும்னா இதுதான் சத்தியமான உண்மை. அம்மா சத்தியமா அதான் உண்மை, அரை வயிறுக்கு தான் சாப்பிடணும். வெயிட் குறையுமே என்ன பண்றது, அதை பத்திலாம் கவலையே படாதீங்க, ஹெல்த்தியா இருப்பீங்க. வெயிட் வேணும்னா பஞ்சாயத்து தான், இல்லைன்னா நார்மல் வெயிட் மெயின்டைன் பண்ணிக்கலாமே, ரொம்ப குறையாது, நார்மலா குறையும். அப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்க? பசித்திருந்தா எப்பயுமே பசியோடயே இருக்கணும் போல, அப்படி இல்லை. அரை வயிறுக்கு சாப்பிடும் போது உங்களது வயிறு பாதி பசி எடுத்த ஃபீல்லே இருக்கும், லைட்டா ஏதோ பசி எடுக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி, அந்த லைட்டான பசியில இருக்கணும், ஃபுல் பசியில இருக்கணும். அதுக்கு பேர் தான் பசித்திருங்கிறாரு. அப்படி சாப்பிடும் போது மட்டும்தான் உங்களது குடல் உடல் எல்லாமே சீக்கிரம் செரிமானம் பண்ணி அந்த ஆற்றல் நிலை என்பது உங்களோட உடம்புக்குள்ள ஃபுல்லா இறங்கி உங்களோட ஒவ்வொரு இடத்தையும், பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளவு கிளென்ஸ் பண்ணும். அதுல இருக்கக்கூடிய சமாச்சாரமே அதுதான். பல பேர் இதை நீங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை. என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏதோ மிகப்பெரிய யோக சாதனம், அதை பண்ணி இதை பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் நம்ம உயர்ந்த இடத்துக்குலாம் வர முடியும், அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதுல நிலைத்து நின்றுட்டீங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க?
என்று ஒரு மனிதன் தனக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறானோ அது கர்மாவாக மாறுகிறது, என்று ஒரு மனிதன் பிறருக்காக ஓடுகிறானோ அது தர்மாவாக மாறுகிறது. இதுதான் கர்மாவுக்கும் தர்மாவுக்குள்ள டிஃபரெண்ட் டிஃபரன்ஸ் தான். உங்களுக்காக ஒரு செயலை செய்தால் அதற்கு பேர் கர்மம், மற்றவருக்காக மற்றவரின் நலனுக்காக ஒரு செயலை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அந்த செயலுக்கு பெயர் தர்மம். அந்த தர்மத்திற்கு புண்ணிய பலனும் கிடையாது. இது நான் பண்ண நினைச்சா அது புண்ணிய பலன் உண்டு, இறைவன் பண்றான்னா அந்த புண்ணிய பலன் அவன் ஏத்துக்கிறான். அப்ப சீக்கிரம் உங்களுக்கு இந்த வாழ்க்கையை ஈஸி பண்ணி விட்டுறாங்க, அதான் மேட்ரு. சரி, எப்படி இப்போ தூண்லி இருக்கிறாரு, துருமுலி இருக்கிறாரு, இறைவனை பார்த்துட்டோம். இறைவனை எப்படி அடையிறது? தவம் பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், இவ்வளவு நேரம் பேசியாச்சு, வேற வழியே இல்லையா அப்போ இறைவனை பாக்குறதுக்கு? இருக்கு. என்ன இருக்கு இறைவனை பாக்குறதுக்கு என்ன வழி இருக்கு? நல்லா கவனிக்கணும். சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம், இப்படி எல்லாம் பாதைகள் பிரிச்சு வச்சிருக்காங்க. சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம், ஒரு ஐந்து விதமான பாதைகள் பிரிச்சு வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன? சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம் தான். உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சரியை, கிரியை, கர்மா, யோகம், ஞானம் தான் என்ன சொல்லுங்க? பதிலே வரல. டிஃபரெண்ட் ரூட்ஸ், கரெக்ட். அது என்ன ரூட் அது சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க. வெரி குட் நிரஞ்சலா, விஷ்ணு, விஷ்ணுஹரன், சரியை, பக்தி, கரெக்ட். நெக்ஸ்ட் கர்மானா ஒர்க், சூப்பர், கரெக்ட். நெக்ஸ்ட் வந்துட்டீங்க, பக்கத்துல வந்துட்டீங்க. வழிபாடு அது பக்தியிலேயே வந்துருது. சரி, நானே சொல்றேன், விளக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன், கேட்டுக்கங்க. சரியை என்பது பக்தி பாதை. அவங்களுக்கு இந்த ஞானம், மந்திரம், கிந்திரம் இதெல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், என்ன? இறைவா, 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 அப்படியே இருப்பாங்க. அதுதான் பக்தி பாதை. அதுலயும் மனம் வேலை செய்யாம போகுது, அங்கதான். அது அதான் நோட் பண்ணு நீங்க. இறைவனை எப்போ ஒருத்தன் பாக்குறான், எப்போ ஒருவனுக்கு மனம் வேலை செய்யாமல் சென்று விடுகிறதோ அப்போது ஒருவன் இறைவனை பார்த்து விடுகிறான். அவ்வளவுதான் மேட்ரு. மனமற்ற நிலை, மனநாசம் இல்லை, எப்படி பேர் வச்சுக்கோங்க. இதுல வர்றத பூரா அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நிர்வாண நிலையிலையும் பார்க்கலாம். அப்போ சரியை என்பது பக்தி இல்லையா? கிரியை என்பது என்ன? அதான் மந்திர உச்சாரணம், மந்திரங்கள் உபதேசம் பண்றது, மந்திர உச்சாரணம் பண்றது, அதுதான் கிரியை. எப்போ பார்த்தாலும் ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராய நாய, இல்லை வேற ஏதாவது மந்திரங்கள் ஏதாவது உச்சரிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா என்ன ஆகுனா, அப்போ என்ன ஆகுதுன்னு நோட் பண்ணணும். மனம் ஒரு கட்டத்துக்கு மேலே வேலை செய்யாமல் போயிடும். அதுலயே இருக்கும்போது மற்ற வேலைகள் எல்லாம் மறந்துருவீங்க, மற்ற திங்கிங் எல்லாம் போயிடும். அப்போ அங்கே என்ன ஆகுது? அங்கேயும் மனமற்ற நிலைக்கு தான் போறீங்க, அப்போ தான் இறைவனை பார்க்குறீங்க. ஸோ பக்தியும் ஒரு பாதை, மந்திரம் உபசரிக்கக்கூடிய வழியும் ஒரு பாதை, இது கிரியை. கர்மா அல்லது கர்மயோகம் அப்படின்னா என்ன? கர்மா அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதான், உங்களுக்காக ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா கர்மா, இன்னொன்றுக்காக செஞ்சீங்கன்னா அதுவே கர்ம யோகமா மாறிடும், அது தர்மமா மாறிடும்.